ஏதாவது
இருந்தால் நீங்களும் பொஜி பொஜிக்கு நடிப்பீ. நாங்கள் கட்டி காத்த தேக்கு மரமெல்லாம் அப்படி சரிஞ்சு போய் கிடக்கு. தண்டு பொழுதாயிருந்த கஜா போயிடலாம். கஜா போயில் அது கணேஷ் போயில். செய்யாமங்கலத்தாரு, செய்யாமங்கலத்துக்காரு உட்கார முடியல வேறுக்கு. பணமுறை ஏறின ஆள் மாதிரி உட்கார்ந்துருக்கேடா ரெண்டு மண்டேன். அதுக்குத்தேன் சொன்னேன், வேனில் தெக்க தலை வச்சு படுத்துடாதடா, தெருவோட வாரிட்டு போயிரும்னு. வடக்க வண்டியில் வந்து இப்படி வாரிட்டு போயிடுச்சு. புருஷன் சரியில்லை, புருஷன் நல்லா இருந்தா ஏன் அப்படின்னு தெரிய போறேன். ஆமா, ஓட்டு மேல கூட ஏறி நான் சமட்ட வர முடியாது. இருந்திருந்து கண்டேட்டுக்கு வாக்கப்பட்டேன். நல்ல வேலை தான், கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறியா என்ன பண்ண? முதல்வருக்கு பால் சம்போட போறேன், விசில் அடிச்சு தாண்டா கூப்பிடுறேன். புரி புரி வரலாமா, 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 வண்டி வா வா வா, இடம் கிடக்கு இடம் கிடக்குன்ட்டேன். இங்க என்னடா நோத்த பல்லாட்டா விட்டுருக்கா. சரணு போனவனே கட்டிலுக்கு போனவனே புரியன்ட்டேன். அரணிக்கு போறேன்ட்டு அர்த்தம். நின்றுக்கணுமா, திருப்பி லெஃப்ட் மாறி வா, லெஃப்ட் மாறி வந்தேன். சரி லெஃப்ட் மாறி வர சொல்றேன் அப்படின்னு செம்போட மாறி வர்றேன். கட்டில உட்கார சொல்றேன், லங்கேஜ் தூக்கி கட்டில வையன்றேன். எந்த லங்கேஜ் தூக்கி தூக்க வச்சுருக்கேன் இல்லடா வார்த்தை. சரின்னு படுத்து கிடக்கே, எந்த வேலை செஞ்சாலும் எச்சிய தொட்டு தானே செய்யறேன். ஏன் எச்சிய தொட்டே டிக்கெட்டை கிளிப்பேன் போல. ரெண்டு மனாட்சியால ரெண்டு கமதி ரெண்டு சாயல் முடியே போல. சரணி எச்சிய தொட்டு சேலையை அழுக்குறேன். சரின்னு மூணு மணிக்கு படுத்து தூக்கிட்டு எந்திரிக்கிறேன். ஒரு வேலை படலாம் ஆளையா, படுத்துட்டியா, டயர்டா இருக்கீங்க, ரொம்ப லாங் ரூட்ல போய் பண்ணுவோம். மூணு மணிக்கு பாக்குறேன், சாக்கெட்டு பாடியெல்லாம் கிழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. தூக்க வரைச்சல பஸ்ல டிக்கெட் கொடுக்குற மாதிரி கனவு வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சம் உணர்ச்சி இல்லாமே படுத்துக்கிறத அழுத்து போட்டு தான் படுத்துக்கிறது. ஆனா கண்டேட்ட கண்டு அப்படி இல்லையா? சொல்றேன், அதோட அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஏன் சரி அது ஆகாது. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம தொப்புல கிழிச்சு கூட பாத்துருவேன். ஏன்னா சரி ஒண்ணு போச்சு. இன்னொன்னு, சைக்கிள் கடைக்காரனுக்கு வாங்கப்பட்டேன். சைக்கிள் காரணம் அவன் நல்ல நேர்மையானவன்டான், நல்ல நேரம் ஓட்டுவேன், நல்ல நேரம் கொடுங்கினேன். முதல்வருக்கு போறேன், தண்ணி சட்டியில தண்ணி மூத்து வச்சிருக்கேன். தேப்பு கட்ட ஆணி கட்ட சொலுஷன் டிப் மட்டும் 5 யூரோல பிதிக்க வச்சிருக்கேன். பஞ்சர் அர்ஜென்ட்டா வருமா? ஆ, முதல்வருக்கு போறேன், தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கேன். சரட்டு 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 நல்லா படுத்துக்கணும். தொப்புள்ள ஓட்டைய பார்த்துட்டேன். அத்தாரு பெரிய பஞ்சரா இருக்கு. நான் நினைச்சேன் ஒருவேளை வாழைக்காய் பச்சு போறேன் போல, இப்படி சீக்கிறானாலான்னு நினைச்சேன். உள்ளே அத்துட்டேன். கோட்டம் பார்க்குற மிஷின்லாம் வச்சிருக்கேன். கோட்டம் பார்த்துப்பேனே. சரண் படுத்து தூங்குறேன். 3 மணிக்கு என் காலை தூக்கி வச்சு தேப்பு கட்டையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்னங்கன்னு கேட்டேன். இல்லை 4 பஞ்சர் இருக்கு, ஒரு பஞ்சருக்கு 3 ரூபா கொடுத்தா ஒட்டுவேன். அவனும் வேலைப்பாடு லாய்க்கில். ஆனால் அத்தை அழகு முனையம் துளையனால தப்பிச்சேன். அவன் காலை தேய்ச்சதுக்கு 2 கவட்டுக்கு ஊட தேய்ச்சிருந்தேன். இனி யார என்னைய பெரியாஸ்பத்திரியில் மல்லாக படுக்க போட்டு குடுக்க சேர்த்திரி பாட்டுலாம். சரின்ட்டு அவனையும் முடிச்சிட்ட. என்னைய குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சர்ச்சில் முக்குறேன். எங்க நீ வந்து குவாலிட்டி மோட்ட போதா அப்படின்ட்டு. சரி டம்முன்னு குச போட்டு விட்டேன். முன்னாடி தேய்ச்சிட்டான் 1000 ரூபா பஞ்சர்ல சாப்பிட்டு சாப்பிட்டு. ஆனா நம்ம தப்பிச்சு வந்தது பெருசுட்டேன். அவன் பாட்டுக்கு ஒன்னும் ஒத்துழைக்கலன்னு 2 தொடக்கி ஊட சொலுசுன தடவி ஒட்டியிருந்தேன். ஒண்ணு குறிக்க முடியாம தெரியுங்க. நீர் கசி வாமட இங்கிட்டு சீத்து சீத்து அடிக்க முடியாது. அவனையும் முடிச்சுட்டேன். அவன் வேணாம். ரெண்டாவது அடுத்து மூணு வந்து லோலர் டிரைவருக்கு வாங்கப்பட்டேன். நல்லதே கொடுங்கடா, பிரச்சனை இல்லாம போலாம் வரலாம். ஸ்பீடு 3 தான்டா. ஓட்டுறேன் இங்கிருந்து சாயர்வில் போய் டி ஷர்ட் வரணும். 1 வாரம் ஆகும். எப்படி ஓட்டுறேன்டா? இந்த லட்சணத்தில் அவர் கருது வண்டி பதிஞ்சுக்கிடுச்சு. இழுத்தோட போயிட்டேன் லோலரை கொண்டு போட்டு. சுண்டி இழுத்து கருது வண்டி மேலே வரைச்சு நீ உள்ளே தூக்கி கிடந்தேன். 3 வருஷம் ஆனால் வளைவுலாம் வந்துச்சுன்னு வைவேன். 3 நாளைக்கு முன்னாடி திறப்பட ஓட்டுவேன். இப்படி பெரிய வளைவு ரோடில் வந்துச்சு வைவேன்.
இதே கொடுமையில கக்கூசில வெளியே இருக்கும் போது சுத்திட்டாங்க பைப்பு கீப்பு அம்புட்டி பிச்சு அவனும் உனக்கு வேலைப்பாடு லாய்க்கு இந்த லட்சத்துல சவாரி கிளம்பிட்டாரு சவாரியா 1,00,000 பேசி மானாமதுரை சோனையா கோயில இருந்து மெட்ராஸ் போன பொண்ணு மாப்பிள்ளை ஏத்திக்கிட்டு லோலர்ல ஏத்திட்டு கிளம்பிட்டு வண்டி கிடைக்காம ஆனா எப்போ வருவேன்ற இப்போ வர மாட்டேன் அந்த பொண்ணு மாப்பிள்ளை லோலர்லயே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு அதுக்கு பிள்ளை அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தாத்தே மானாமரம் தெரியும்பேன் என்னக்கிட அஞ்சம் தாண்டிச்சு வீடு அதுக்குள்ள அவர் சவாரி பயந்த உன் வீட்டுக்கு நான் வந்துருப்பேன் மறு வீடு லோலர்லயே கூப்பிட்றேன்டா நீ சரி என்ன லோலர்ல ஏறி உட்காந்துட்டு எங்கே போகணும்ன்ற சிவகங்கையில இருந்து மறு வீடு ராமேஸ்வரம் போகணும் ஆத்தாடி கிளம்பிட்டான் புளிதோரை கட்டிக்கிட்டு லோலரில் உட்காந்துட்டேன் பரமக்குடி போகும்போதே போன் அடிச்சு சொல்லிட்டாங்க எப்படி மறுபடி வரவேண்ணா தெரியும் ஏன்னா பரமக்குடி போகும்போதே 4வது நாள் சோறு குழம்புலாம் ஊசி பூச்சி அப்படியே ஓடிடுங்கடா ராமதாஸ் உன்னையே கட்டலாம்னு பார்த்தேன் என்னையும் கொண்டு வந்தா ஆனால் நீ ஒரு கேவல பையன் ஏன் பெட்டு நீ பாட்டுக்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு பெட்டு வாசிக்கிற மாதிரி என் தொப்புள்ள மிதிச்சுக்கிட்டே சேக்கச்சானே நீ சுகபோ அது அடியானா அப்புறம் நான் ஜானி கொடுத்துறியா ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன் நொந்த மனச கொஞ்சம் ஆத்திக்கிறேன் பவா பவா பௌ பௌ நல்லா இருக்கியா சாம்பிராணி வெள்ளி சேவா சாம்பிராணி போற நினைக்காது இதை வச்சுட்டு 100 நாட்டா உதயம் என்னடி தங்கச்சி தங்க நடக்குது ஏழை அழுகுற எனக்கு வாட்ச புருஷன் பூரா சரியில்லை வாட்ச புருஷங்க என்ன எத்தனை புருஷங்க பல புருஷன் என் உடம்புக்கு செத்த உட புருஷன் இல்லாமல் இருக்க மாட்டேன் சாடு பார்த்தாலே தெரியுது ஆனா உங்ககிட்ட வரேன் பூரா உனக்கு பாவாடை எடுத்து கொடுக்குறேன் ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறேன் வீட்டில் உழ வைக்கிறேன் கொண்டு போய் வைக்கிறேன் உன்னை வீட்டு போ ஆனா என்கிட்ட பழகிறேன் கூட ராமதாஸ் மாதிரி ஒத்த சூடமுட்டாய்க்கு விதியத்தவையில ஆனா ராமதாஸ் எப்படி டைப் பண்ற நானும் ராமதாஸ் மாமா தான் அதிக நடந்து போவான் மாசம் 30 நாள் நடந்தா 25 நாள் நீ வருவில ஃபர்ஸ்ட் நைட்ல சி பஸ்ல என்னைக்காவது விக்கெட் எடுத்திருக்கியா கண்டிட்டு எந்த பக்கம் நிக்கிறாங்கன்னா அந்த பக்கம் வேற ஏற மாட்டாரு ஆப்போசிட்ட ஏறி நான் எடுப்பேனா நேற்று சிவகையில இருந்து நம்ம மானாமரம் வரலையா நான் தானே எடுத்தேன் மானாமரம்ல இருந்து பாத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போட்டேன் பஞ்சு அந்த அப்புறம் டூப்ளிகேட்டா அதே மாதிரி இந்த பிள்ளை எரிய சொல்லு நெசமாத்தேன் தவறு அறிவு கட்டவளே மாங்காய் 3 ரூபா மாங்காய் 3 ரூபா மாங்காய் 3 ரூபா மாங்காய் குரு சம்பாதிக்கிறந்தலையா எங்கிலும் தாழும் குறுக்கு சிறந்தவளே பல குடும்பத்தை சேர்ந்தவளே என்னை நீ மஞ்ச பிரச்சு குளிக்கும் போது பாத்ரூம் புலர் தாப்பாவ போட தாயே கண்டவைய வெடி எடுத்து விட்டு போற அரிப்புலாங்க ஒரு கண்ணில் இருக்க செய்ய உதட்டுமணி ஊசு கசிய அதுக்கு மேல வரி அந்த பாட்டு பாடுவோம் இல்ல அந்த பாட்டா பாடறிய படிப்பறிய பச்சைப்பட போறிய ஸ்டவரிய கேசரிய முதுவரிய இப்ப எல்லாமே ஆமா உன் நினைவு நல்லா பாத்துக்கிட்டு எரிய நீ உட்காரு நீ ஒரு வெப்பரி நீ ஒரு வாட்ச்மேன் நீ ஒரு செக்யூரிட்டி
நாலு பேர்த்த பார்க்கும்போது அப்படியே எனக்கு எரிச்சலாவே இருக்கு. ஓஎப் எழுதி போட்டு தாலி காய்ச்சல் எரிச்சலா தடை விடவா சகப்பே. அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவோ வந்து உழவோ பார்க்கும் உழவோ பார்க்கும். ஏசுவல தந்தே ஏசுவல தந்தே சிறுகாட்டு வந்தே உன்னை நினைச்சு தாயச பாட்டு கொஞ்சம் நெருங்கி வாயில கேட்டு தீப்பட்டி போச்ச. Thank you.
பின்பாடு ஓடிட்ட. சரி வணக்கம்மா. நல்லா இருக்கு. ஏய் தாவணி எடுத்து ஒழுங்கா போடு. நல்லா அழகா இருக்க பாக்குறதுக்கு, அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நன்றி தாய். சரி உனக்கு வேற மாதிரி ஏதாவது கூப்பிடற மாதிரி ஒரு பேர் வையன். வாழைப்பழம் வாழைப்பழம் கூட போக யாராவது வேற அப்படி என்னண்டி உன்னை நான் எப்படி கூப்பிடுறதுனே தெரியல. ஒவ்வொரு வேலிக்கிறதுல ஒரு ஆம்பளை உட்காந்து வெளியே மந்த காடா தண்ணி உண்டு ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் காம கொஞ்சம் நீ வத்தமா இருக்கே இந்த நள்ளிரவிலேயே இந்த காட்டுல போகும்போது காட்டில் போகும்போது மாமி லோகிதாச இங்கன்னு கேப்பாங்க. பெண்களுக்கு பிடிச்ச விளையாட்டு கும்மி. அன்னைக்கு கும்மி கும்மி கட்டி கும்மி கட்டி கும்மி கட்டி அது யார் வந்தது நெஞ்சு கொள்ள நெஞ்சு கொள்ள இல்ல சாரி டெவலப் பண்ணிக்கலாம். வெட்டி கீழி வெட்டி வந்து வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்து ஒட்டி கண போடு உன்னாக ஒட்டி வருது. ஓரேங்கு போரே
இன்பமா சந்தோஷமா இருக்கு. ஆனந்தமா இருந்தாலும் வந்துட்டாருமா? அவர் வந்துட்டாரு. கோதமங்கலத்தார் சிற்பிக்குள்ள முத்து, சிம்ம குரலும், சினிமா புகழ், சீர்காழியுடைய எதிரொலி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பாமர தமிழன், இசைக்கென்று பிறந்த ஒரு தேவகோட்ட நண்பன், சாதாரண ஆளா வந்துட்டாருமா? என்னதே அழைத்து வந்திருக்காங்க இந்த ஊர் மக்கள். நினைக்கிறியா? நீ சொல்லுடி. சரி, அவர் வந்தா அப்ப என்ன? வந்த சண்டைக்கு கேது கேது நடக்கிறார். சண்டைக்கு அவர் அவர் எப்படி அழைகிறாருங்க? சண்டைக்கு கேது கேது நாளையுமே சண்டைக்கு சக்கர பொங்கல் கட்டிட்டு தான் அழையும். சரியா? அப்படியா? ஆமா ஆமா. அப்ப ரெண்டு மலையும் மோதும் போது நாங்க என்ன செய்யறது? வேடிக்கை பாருங்க. சரியா? நன்றி தாயே. அதனால அப்ப என்ன பண்ணணுங்கிற? பறைய வரட்டும். நீ ஒரு பாட்டு பாடுறியா? உங்களுக்காக பாடுறேன். ஒரே ஒரு பாட்டு பாடு. ராமதாஸ் இவங்களுக்காக ஒரு பாட்டு சொல்றீ, பாடவா? நடு சாமத்தில சாமந்தி பூ ஆள அசத்தது, இல நெஞ்ச உருக்குது, இந்த ராத்திரியில் பூத்திருக்கும் இது மால மயக்கந்தா உங்க கூட சேரும் மறக்கின்றான் தன தன போட்டிடு முத்து சிற்பி சாமியத்தான் மேடைக்கு வர சொல்லி
சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ 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 Yeah.